நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை மாவட்டம் வில்லாபுரம் ஹவுசிங் போர்டு காலனியைச் சேர்ந்தவர் தான் டாக்டரான அசோக் விக்னேஷ். இவர் மதுரை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் எம்எஸ் மூன்றாம் ஆண்டு படித்து வந்த நிலையில் அதே அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் மயக்கவியல் துறையில் எம்டி இரண்டாம் ஆண்டு படித்து வந்த மருத்துவரான ஹரிணி வயது 26 என்பவருடன் காதல் ஏற்பட்டு இவர்கள் இருவருக்கும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணமும் நடந்தது. காதலித்து திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதியினர் இருவருமே தங்களுடைய புது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த நிலையில் ஹரிணிக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திடீரென காய்ச்சல் ஏற்பட்டது. இதனால் வீட்டில் இருந்தபடியே ஹரிணி சிகிச்சையும் மேற்கொண்டு வந்துள்ளார். இந்நிலையில்தான் ஹரிணிக்கு உடல் வலி அதிகமான நிலையில் அவரது கணவரான கணவரும் மருத்துவர் என்பதால் அவரே தனது மனைவிக்கு வலி நிவாரணி ஊசி போட்டுள்ளார். வலி ஊசி போட்ட சிறிது நேரத்திலேயே ஹரிணி மயக்கமடைந்து சுருண்டு விழுந்துள்ளார். மனைவி திடீரென மயங்கி விழுவதை பார்த்த அவரது கணவர் பதறிப்போய் உடனே மனைவியை மதுரையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார். அங்கு அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ஹரிணியும் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்தும் வருகிறார்கள். மேலும் திருமணமாகி சில மாதங்களே ஆவதால் ஆர்டிஓ விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் ஹரிணி எப்படி உயிரிழந்திருக்க கூடும் என மருத்துவர்கள் சில காரணங்களையும் கூறுகிறார்கள். அதன்படி சில மருந்து மாத்திரைகள் ஒவ்வாமையை ஏற்படுத்தும். சில நேரங்களில் அதிதீவிர ஒவ்வாமையாக மாறி மூச்சுக்குழல் சுருங்கியும் இதய ஓட்டம் நின்றும் மரணம் நிகழும் அபாயம் இருப்பதாக மருத்துவர்களும் கூறியுள்ளனர். எனினும் ஹரிணி எப்படி இறந்தார் என்பது அவரது பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே தெரியவரும் எனவும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர்.